ரீசெண்டாக ஊட்டி வரைக்கும் போயிருந்தேன். ஊட்டியில் இப்போ கிளைமேட்டு வேற லெவலில் இருக்கு. ஏடிசி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் சுற்றிட்டு இருக்கப்போ பயங்கர குளிர், இந்த குளிருக்கு காரமாக தான் சாப்பிட்டா நல்லா இருக்குமே சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கப்போ அங்கே ஜங்ஷனில் ஒரு கடையை பார்த்தேன். ரைட்டு போயிட்டு என்னான்னு கேட்டுருவோம் சொல்லிட்டு, என்ன ப்ரோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், சோயா ஃப்ரை விற்கிறோம் அப்படின்னாங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. சரி எனக்கு ஒன்று போட்டுருங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் இது விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு ஒரு பிரதர் கிட்டே, ப்ரோ டேஸ்ட் எப்படின்னு கேட்டேன். ஊட்டி குளிருக்கு எதமாக இருக்கும் வாங்கி சாப்பிடுங்க ப்ரோ அப்படின்னாரு. அந்த சோயாவை எடுத்து அந்த எண்ணெய் சட்டியில் போட்டு அந்த மசாலானா அதுக்கு மேலே ஊற்றி பக்காவாக ஃப்ரை பண்ணி இதை கொடுக்குறாங்க. டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு சில்லி சிக்கன் மாதிரியே இருக்கும் அப்படின்னாங்க. அவங்க சொல்றதுலேயே எனக்கு டெம்ட் ஆயிடுச்சுப்பா. நம்ம வீட்டில் வாங்குற அந்த மீல் மேக்கர்லேயே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாமான்னு கேட்டேன். ப்ரோ அதெல்லாம் பண்ண முடியாது, இதுக்குன்னு தனியாக சோயா பீன்ஸ் இருக்குது, வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் காட்டினாரு. பேக்கில் மீரா சோயான்னு போட்டுருந்துச்சு. இந்த பிராண்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்களாம். இதை ஊற வச்சா செம பெருசாக வருமா, ஒரு பீஸே நாலு அஞ்சா வெட்டிக்கலாமா. நான் நைஸாக அதில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் மட்டும் ஃபோட்டோ எடுத்துட்டேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக வெஜிடேரியன் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கு, நான்வெஜ் மாதிரி இருக்கும். இது என்னன்னா வீட்டில் செய்கிறோம்ல சோயா பீன்ஸு, அதிலலாம் வந்து செய்ய முடியாதான். இதுவும் தனியாக ஸ்பெஷலாக சோயா பீன் இருக்கான், அதை பார்த்து வச்சுக்கிட்டு நம்மளும் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு வீட்லேயும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடணும். ஏன்னா சிக்கன் மட்டன் டெய்லியும் சாப்பிட்றோம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதே டேஸ்ட்டில் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஊட்டி குளிருக்கு அதமாக இருக்கு, சோயா பீன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஊட்டி வந்தது பியூட்டிஃபுல்லாக அந்த கதை தான் போல, எல்லா இடத்துலையும் காட்டுறாங்க கடை, இங்கே ஒரு சோயா பீன்ஸ் கடை, இவங்களும் இதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க காட்டுற மாதிரிங்க. அக்கா அது மட்டும் காட்டுங்களா ஒன்றே ஒன்று, இது பார்த்தீங்களா அது அந்த பேக்கில் காட்டுறப்ப எத்தனை ஒன்று இருந்துச்சு. இப்போ ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு பாருங்கள். இதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக நல்லா பிச்சு போட்டு அதுக்கப்புறம் அந்த கிரேவியில் போட்டு அந்த இது பண்ணுறாங்க, சூப்பராக இருக்கு. இவங்க இங்கே ஒரு கடை இருக்கு, சும்மா சாப்பிட்டு நல்லாயிருக்குப்பா. சோயா ஃப்ரையை சாப்பிட்டு சரி ஊட்டியை சுற்றி பார்க்கலான்னு அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தேன். வேறு தான் ஸ்நாக்ஸ் கடைச்செல்லாம் வாங்கி சாப்பிட்லான்னு. கடைசியில் பார்த்தா எங்கே போனாலுமே இந்த சோயா ஃப்ரை கடை தாங்க இருக்குது. சின்ன சின்ன தள்ளு வண்டி கடை மட்டும் கிடையாது, இங்கே பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து இந்த சோயா இது வந்து பயங்கர ஃபேமஸ். இதை பாருங்க இங்கே கூட போட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ரோட்டு கடையை சாப்பிட்டோம்ல, இது இப்போ கொஞ்சம் பெரிய ஹோட்டலு, இங்கேயும் வந்து பெப்பர் சோயா ஃப்ரைலாம் பயங்கரமாக விற்கிறாங்க. இவங்களும் வந்து ஃபஸ்ட்டு இந்த சோயா ஃப்ரையில் தான் இந்த ஹோட்டலே ஸ்டார்ட் பண்ணாங்களா, இப்போ பயங்கரமாக டெவலப் ஆயிருக்காங்க போல. ஊட்டியில் சோயா அவ்வளோ ஃபேமஸ் போல, அதை பாருங்கள் மூட்டை மூட்டையும் அடிக்க வச்சிருக்காங்க. இதுவும் வந்து அதே கம்பெனி சோயா தான், அங்கே பாருங்கள் மீரா சோயா புல் முட்டை இருக்கு, திருச்ச முட்டை இருக்கு. இது அடியிலேருந்து நம்பர் நைஸாக பார்த்து நம்ம நம்பர் நோட் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டில் செய்ய முடியுமான்னு பார்ப்போம். இருக்குப்பாங்க நம்பரு, நம்பர் இருக்கா? நான் இதை வேணால் ஃபோட்டோ எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நம்மளும் ட்ரை பண்ணலாம். இந்த சோயா பீன்ஸ் வீட்டுக்கு ஆர்டர் பண்ணால் கொடுப்பாங்களா? நிறைய பார்சல் போகுது, வீட்டுக்கு வாங்கி சாப்பிட்லாமா? அப்போ ஓகே, அந்த நம்பர் நான் கொடுக்குறேன், நம்மளும் வீட்டில் செஞ்சு பார்ப்போம். இப்போ தான் ஒரு கடையில் சோயா சாப்பிட்டு வந்தேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு, அதனால் திருப்பி இங்கேயும் இன்னொன்று வாங்கிடும் ஒரு பிளேட்டு. ஊட்டி கிளைமேட்டுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த மூட்டையில் நம்பர் பார்த்தேன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் சென்னைக்கு போய் அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம வீட்டுக்கு வாங்கி செஞ்சு பார்ப்போம். வீட்டில் திட்டுவாங்க ஆனால் செஞ்சு கேட்டால் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம், அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்களும் சோயா பீன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஊட்டிக்கு வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஊட்டியில் இல்லாதவங்க இவங்களோட நம்பர் கொடுக்குறேன், சோயா பீன்ஸை வாங்கி வீட்டில் நம்ம செஞ்சுக்கலாம். இது ஈஸியான ப்ராசஸ் தான் நினைக்கிறேன். சிக்கனை எப்படி சில்லி சிக்கன் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம், சிக்கனை என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே ஏதாச்சும் பண்ணலாமா, நல்லாயிருக்குப்பா டேஸ்ட்டு.